வணக்கம். இப்போ இந்த சம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெத்தட் நம்ம எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து சேம் நம்பராக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா 3ன்றது சேம் நம்பர். இந்த இடத்துல 3க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நம்பர் இன்பிட்வீனில் வந்தால் இந்த வீடியோவில் சொல்கிற மெத்தடை வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மெத்தட் நம்ம அப்ளை பண்ணணுன்னா நம்பர் வந்து சேம் நம்பராக இருக்கணும். ரூட்ஸ் எத்தனை ரூட்ஸ் வேணாலும் இருக்கலாம். இப்போ மெத்தட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஏ பவர் 2n-1 டிவைடட் பை 2n. இந்த ஃபார்முலா தான் இந்த மாதிரி சம்ஸுக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணோம். ஏ அப்படின்னா என்னென்னா அந்த சேம் நம்பர், ரிப்பீட் ஆகக்கூடிய அந்த சேம் நம்பர். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 3ன்றது இட்ஸ் அ சேம் நம்பர், அது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏ இருக்க இடத்துல 3, என்னன்றது நம்பர் ஆஃப் ரூட்ஸு. இந்த சம்மில் நம்ம பார்த்தோன்னா 1, 2, 3, 4 நாலு ரூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என் இருக்கிற இடத்துல 4 அப்படின்னும், ஏ இருக்கிற இடத்துல 3 அப்படின்றதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். நான் ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், சேம் நம்பர் இருக்கணும். இப்போ இந்த சம்மில் வந்து 3 அப்படின்ற நம்பர் ரிப்பீட் ஆகுது. இந்த 3க்கு பதிலாக 6 ரிப்பீட் ஆகலாம், 9 ரிப்பீட் ஆகலாம், எந்த நம்பர் வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். பட் அந்த நம்பர் வந்து சேம் நம்பராக இருக்கணும். ரூட்ஸ் வந்து எத்தனை ரூட் வேணாலும் இருக்கலாம். இந்த சம்மில் நமக்கு 4 ரூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இருக்கிற இடத்துல 3 அப்படின்னும், என் இருக்கிற இடத்துல 4 அப்படின்னும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 பவர் 2 பவர் 4 மைனஸ் 1 டிவைடட் பை 2 பவர் 4. 2 பவர் 4 வந்து 16 வேல்யூ. 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16. ஸோ 16 − 1 / 16 அப்படின்னு வரும். 16 − 1 வந்து எனக்கு 15 / 16 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 3 பவர் 15 / 16 அப்படின்றது தான் என்னோடய ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணோம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து நிறையா ரிப்பீட் ஆகிருக்கு எக்ஸாமில். எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி சம்ஸ் நிறையா ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக இருக்கக்கூடிய சம்ஸ் நிறையா நம்ம வர வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் எங்கே படிக்கணும், வேர் டு ஸ்டடின்ற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. அப்புறம் நம்பர் சிஸ்டமில் யூனிட் டிஜிட் கான்செப்ட் ஏபிஜிபி, அதற்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.